ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா, நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். நாளை தினமும் பள்ளிகள் மட்டும் கல்லூரிக்கு விடுமுறை என்று கேட்டீங்கன்னா, ஆமாப்பா, நான் மழை பண்ண ஃபுல்லாக விடலையமா, நம்முடைய தென்மண்டல தலைவரை ஆஃபீஸில் சொல்லிட்டாரு. நாளைக்கும் போனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மட்டும் கல்லூரிக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அந்த மாவட்டங்களாம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி அந்த மாவட்டத்தை பேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா, சேலம், விருதுநகர், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருந்தாங்க. பட் சேலத்தில் எதுக்கு லீவ் விட்டாங்கன்னு தெரியல, நீங்கள் துளி ஒரு துளி கூட மழை கூட இல்லை சேலத்தில் லீவ் விட்டுருக்காங்க. பட் கோவை மாவட்டத்தில் மற்றும் பல்வேறு மாவட்டங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த சிவகங்கை மாவட்டங்கள், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் மழை பெய்யா கொட்ட கொட்டும் கொண்டுட்டு இருக்கு. பட் அங்கே லீவ் விடல. பட் சேலம் மாவட்டத்தில் நீங்கள் சம்மந்தமே நம்ம லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இனிமேஸ்ப்பா நாளைக்கு லீவ் தான் சொல்லி பார்க்கலாம். மற்றும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் பண்ணால் இன்னிலேருந்து நாளைக்கு காலையில் 12 மணி வரை ரெட் அலர்ட் வச்சிருக்கை விட்டுருக்காங்க. திரும்பி மீண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மீண்டும் விட்டுருக்காங்க. மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை, தேனி, விருதுநகர், தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், திருப்பூர், பெரம்பலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு எந்தெந்த மாவட்டங்கள் விடுமுறை வேண்டும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சேலத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மழை பெய்யிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் எப்பயும் சொல்ல போன மாவட்டங்கள் தான் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை எக்ஸ்ட்ரா மழை பெய்ய போகுது. ஓகேங்களா? நாளைக்கு பார்த்தா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பள்ளிகள் மட்டும் கல்லூரி இருக்குது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்கள் லீவ் விட்டாங்க. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்களோ இல்லை 15 மாவட்டங்களோ கூட விடுமுறை வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுத்தமாக மழையே கிடையாது. நாளைக்கு பார்த்தா மீண்டும் புயலானது இளம்பக்கூடும். சென்னை நோக்கி நகர்ந்து வருது, தமிழ்நாடு நோக்கி நகர்ந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். இதுவரையும் பார்த்தா லீவ் ஆன சொல்லி வர கிடையாதுப்பா. ஸோ லீவ் ஆன சொல்லி வந்தால் நம்ம சேனல்ஸ் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே லீவ் விட்டு பார்த்தா சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி மழையே கிடையாது. ஸோ அவசரப்பட்டு லீவ் விட்டோம்னு சொல்லி பார்த்தா கலெக்டர் கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ அதனால் பார்த்தா பொறுத்து நிதானமாக நைட்டு வரையும் இல்லை நாளைக்கு மார்னிங் வரையும் பார்த்துட்டு தான் ஸ்கூல் லீவை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டத்தில் லீவ் விட்டுவாங்க. ஏன்னா சேலம் மாவட்டத்தில் ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக விட்டாங்க இல்லையா. ஸோ மழையே பேயில, துடி கூட மழை பெய்யல. அதனால் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக எல்லா கலெக்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் மாவட்டத்தில் நடந்த மாதிரி இப்போ தான் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்ட்டு மழை வந்தால் மட்டும் தான் ஸ்கூல் லீவ் இன்னும் வேஸ்ட்டாக லீவ் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் கவனமாக ஒரு பொறுமையாக தான் அனவுன்ஸ்மெண்ட்லாம் விடுவாங்க. ஓகேவா? ஸோ அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் நம்மளுடைய சேனல்ஸ்பா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டும் இந்த மாவட்டத்தை பேர் கமெண்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கான்வர்சேஷன் இருக்குது. அதில் தான் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே லீவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்த்து அச்சு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மற்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தச்சு நினைக்கிறேன். வீடியோ ஜாயின் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.